ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் ரவிந்த். கூகுளுடைய அடுத்த பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் கூகுள் பிக்சல் 8 சீரீஸுடைய அஃபிஷியல் இந்தியன் லான்ச்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர அக்டோபர் 4ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகுது. ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு டெடிக்கேட்டட் லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணி அதிலேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் அப்படி அக்டோபர் 4ஆம் தேதி வரப்போகிற இந்த பிக்சல் 8 சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்க போகுது அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அவங்க ஸ்மார்ட் ஃபோனை ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டில் தான் கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறமா தான் இந்தியன் மார்க்கெட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் கொண்டு வருவாங்க. பட் கடைசியாக வந்த 7 சீரீஸ்லாம் கொஞ்சம் இந்தியன் மார்க்கெட்டில் பாப்புலராக போச்சு அப்படின்றதுனால இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 8 சீரீஸை டேரெக்டாக இந்தியன் மார்க்கெட்டில் அக்டோபர் 4ஆம் தேதி எடுத்து வராங்க. குளோபல்லையும் அன்னைக்கு தான் லான்ச் ஆகுது, இந்தியாவிலையும் அன்னைக்கே லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இதோட ப்ரீ ஆர்டர் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் அக்டோபர் 5ஆம் தேதியே ப்ரீ ஆர்டரும் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அந்த வகையில் அஃபிஷியலாக அக்டோபர் 4 இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. மற்றபடி இந்த அக்டோபர் 4ஆம் தேதி கூகுள் பிக்சல் 8 சீரீஸில் என்னெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் வித்தியாசம் இல்லை, பிக்சல் 7 சீரீஸில் இருந்து அதே மாதிரியான டிசைன் தான், லைட்டாக மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான லுக்கில் தான் இந்த கூகுள் பிக்சல் 8 சீரீஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன், 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது, கூகுள் பிக்சல் 8 ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன். இதில் 8 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியான ஸ்மார்ட் ஃபோனாகவும், 8 ப்ரோ கொஞ்சம் பெரிய ஸ்மார்ட் ஃபோனாகவும் நமக்கு இருக்க போகுது. அண்ட் பின்பக்கம் 8 ப்ரோவில் 3 கேமரா இருக்க போகுது. ஸோ அதனால் அந்த பெரிய கட் அவுட், அந்த பிளாக் கலருக்கான கட் அவுட் இருக்க போகுது. அண்ட் பிக்சல் 8 பார்த்தீங்கன்னா 2 கேமரா தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சின்ன கேமரா கட் அவுட், அந்த பிளாக் கலருக்கான கட் அவுட் அப்படின்றது பிக்சல் 8 இருக்க போகுது. இதுதான் இருக்கக்கூடிய வித்தியாசம் டிசைனில், மற்றபடி பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிமிலராக தான் 2 ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு இருக்க போகுது. அடுத்து ஸ்பெக்னு வந்தோம்னா, நான் சொன்ன மாதிரி கூகுள் பிக்சல் 8 கொஞ்சம் சின்ன ஸ்மார்ட் ஃபோனும், 8 ப்ரோ கொஞ்சம் பெரிய ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரியான டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 8 6.17 இன்சஸ்க்கான சைஸில், 120Hz ரெஃப்ரெஷேட்கான ஓலேட் பேனல், பட் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசலூஷன் தான், ரெசலூஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணல. அண்ட் 8 ப்ரோ பார்த்தீங்கன்னா 6.7 இன்சஸ்க்கான சைஸில், 120Hz அதே ஓலேட் பேனலுக்கான டிஸ்பிளே தான் இருக்க போகுது. இங்கேயும் ரெசலூஷன் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசலூஷனில் தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் ரெசலூஷன் மற்ற பிராண்ட்லாம் 2K அந்த மாதிரி போகிறாங்க. ஸோ பிக்சலும் கொஞ்சம் போனாங்கன்னா நல்லாதுன்னு நினைக்கிறேன். பட் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசலூஷனில் இந்த வாட்டி இந்த டிஸ்பிளே நமக்கு வரப்போகுது. அதே மாதிரி பேட்டரின்னு வரும்போது கூகுள் பிக்சல் 8 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 4950mAh பேட்டரி கெப்பாசிட்டி, அண்ட் அதை சார்ஜ் பண்ண 24W ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையும். கூகுள் பிக்சல் 8 ப்ரோ பார்த்தீங்கன்னா 4485mAh பேட்டரி, அண்ட் அதை சார்ஜ் பண்ண 27W ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டையும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது போக ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் எப்பவும் போல 12W ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டிலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கிட்டத்தட்ட நியர்லி 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றது இங்கே நமக்கு கொடுக்க போகிறாங்க. அண்ட் மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டென்சர் சிப் தான், பட் கூகுள் டென்சர் G2 உடைய அப்கிரேடட் வெர்ஷன், கூகுள் டென்சர் G3 அப்படின்ற இந்த ஒரு சிப் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் குவைட்லி இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் பண்ணி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் இவங்க செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ்லாம் கண்டிப்பாக அதில் இருக்குது, அது கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கு கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு கேமரா சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் ஃபோன், பிக்சல் அப்படின்னாலே அது ஃபோட்டோகிராஃபிக்கான ஸ்மார்ட் ஃபோன் தான் அப்படின்றதால பர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். மற்றபடி இதில் LPDDR5 ரேம் டைப், UFS 4.0 ஸ்டோரேஜ் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் மெயின் ஃபேக்டர் இந்த பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னால் கேமரா தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் கேமரா சைடுக்கு வந்தோம்னா, ஆக்சுவலி இங்கே கேமரா பொறுத்தவரைக்கும் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கூகுள் பிக்சல் 8 2 கேமரா தான் பின்பக்கம் இருக்க போகுது, 8 ப்ரோவில் 3 கேமரா பின்பக்கம் இருக்க போகுது. இதில் 8 பார்த்தீங்கன்னா ப்ரைமரி 50MP கேமரா, பட் இதுக்கு முன்னாடியெல்லாம் சோனி சென்சார் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இந்த வாட்டி என்னமோ சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. G5 சாம்சங் ஐசோசல் G5 அப்படின்ற இந்த சென்சார் ப்ரைமரி சென்சாராக OIS-க்கான சப்போர்ட்டோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கூட சப்போர்ட்டிவ்க்கு ஒரு 12MP அல்ட்ரா வைட் கூகுள் பிக்சல் 8 இருக்க போகுது. அண்ட் அதுவே 8 ப்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே 3 கேமரா ப்ரைமரி சேம், அந்த பிக்சல் 8 இருக்கக்கூடிய அதே 50MP சாம்சங் G5 அப்படின்ற அந்த சென்சார் தான் இங்கேயும் ப்ரைமரியாக இருக்க போகுது. பட் சப்போர்ட்டிவ் வரும்போது இன்னொரு 48MP அண்ட் 64MP கேமராஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் மோஸ்ட்லி 48MP அல்ட்ராவைடாக இருக்கும், அண்ட் 64MP டெலிஃபோட்டோ லென்ஸ்க்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும், கேமராவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டெலிஃபோட்டோ கேமரா அப்படின்றது கூகுள் பிக்சல் 8 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கணும், பிக்சல் ட்ராப் இல்லாமல் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த வகையில் டெலிஃபோட்டோ இங்கே பிக்சல்ஸ் 8 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க போகுது. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கண்டிப்பாக இருக்கும், அண்ட் நமக்கு 3.1 டிஜேக் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. அண்ட் ஆண்ட்ராய்ட் 14 டேரெக்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும், க்ளீனான ஸ்டாக்வே. ஸோ எப்போவுமே பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா க்ளீன் ஸ்டாக்வே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஆட்ஸ் அண்ட் பிளாட்வர்ஸ்லாம் எதுவும் இல்லாத ஒரு க்ளீனான ஸ்டாக்வே எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம கொடுக்க போகுது. ஸோ அந்த வகையில் அதிலலாம் வித்தியாசம் இல்லை. அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கும்போது அதை பற்றி கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லை, பட் இப்போ சாம்சங்ல
பிக்சல்லாம் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கான ஓஎஸ் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்கள் அப்டேட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ பிக்சலும் அவங்கள மாதிரி 4 வருஷம் ஓஎஸ் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச்கள் அப்டேட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் சில லீக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 3 வருஷத்துக்கான ஓஎஸ் அண்ட் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்டேட்ஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்க, என்ன வருது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸிங் தான் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரைஸிங் எந்த அளவுக்கு அவங்க கம்மியாக வைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன்னா எப்போவுமே பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவர் ப்ரைஸிங்காக தான் இருக்கும். கடைசியாக 6A கூகுள் பிக்சல் 6A தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் வந்துச்சு. 7A கூட கொஞ்சம் ஓவர் ப்ரைஸிங் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 8 சீரீஸ்க்கான ப்ரைஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இது மார்க்கெட்டில் தேருமா தேராதா அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக் படி கூகுள் பிக்சல் 7 சீரீஸ் மாதிரி தான் 50,000 ரூபா செக்மெண்ட்டில் கூகுள் பிக்சல் 8 அண்ட் 60,000 ரூபா 70,000 ரூபா செக்மெண்ட்டில் கூகுள் பிக்சல் 8 ப்ரோ வரும்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸிங் எப்படி என்ன கொண்டு வராங்க அப்படின்றத. ஸோ அதை பொறுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் தேருமா தேராதான்றதை பின்னாடி பார்ப்போம். மற்றபடி இப்போதைக்கு கூகுள் பிக்சல் 8 சீரீஸில் இருக்கும்னு சொல்லக்கூடிய இந்த லீக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஸ்பெக்ஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன, நீங்கள் இப்போ காமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.